வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன், பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன், பார்த்தாலே போதும் கல 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 பல 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 மல 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினசா வர்றாரு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வாழ்க்கையே இருண்டு போயிருக்கு, இதுல என்ன ஒளிமயமான எதிர்காலம்? என்னப்ப கலை போனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நாட்டுல எந்த கம்யூனிட்டி கையிலயும் காசு இல்ல. எப்படி இருக்கும்? கொஞ்சம் காசு இருந்ததுன்னா நேரா போய் காந்த படுக்க வாங்கி போடுறானுவ, இல்லைன்னா காந்த அதை விடு, அதையும் மீறி காசு இருந்ததுன்னு வச்சுக்க, 8-10 ரூம்ல ஃபைனான்ஸ் அப்படின்னு போட மாட்டி வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட முதலீடு செய்தால் ஒரு பிளாஸ்டிக் சோப்பு டப்பா இலவசம் அப்படின்னா கூட அதில் கொண்டு போய் பணத்தை போட்டுவிட்டு கடைசியில் அவனுங்க சங்கு ஊதுனோட இவனுங்க நாமத்தை போட்டுக்கிட்டு வந்துடுறானுங்க. டேய் ரொம்ப பேசாதரா. உனக்கு என்ன, நீ பேப்பரில் ராசி பலன் எனக்கு என்ன போட்டுக்கணும்? படி ஒரு ராசி என்ன பங்காளி? கன்னி. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ராசியில் மட்டும்தான் கன்னி. இன்னமுதே கற்கண்டே என்னரும் பாகே, கண்டேன் கனியமுதே கண்ணே பராபரமே. ராசி பலன் படிக்க சொன்னா நீ என்ன கவிதை படிக்கிட்டு இருக்க? ஐயா இல்ல பங்காளி, ராசி பலன்ல தான் அப்படி போட்டிருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு காலம் கனிஞ்சு வருதான். இது என்ன பழமா கனியறதுக்கு? மேலபடி. சரி. பணவரவில் தாராளம் மிக உண்டு, மாற்றங்கள் பல உண்டு. இது ஒன்றும் குறைச்சல்ல, வேற செய்தி படி. ஐயா நம்ம ரெண்டு பேர்ல நான் கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்கிறது பெரிய தொந்தரவா இருக்கு. உனக்கு நியூஸ் படிச்சு சொல்லி சொல்லி என் தொண்டை கட்டி போச்சு. பங்காளி இந்த செய்தியை பார்த்தியா? என்ன? உன்னால பார்க்க தான் முடியும், படிக்கவும் முடியும், நானே படிக்கிறேன் கேளு. அமைச்சர் அருப்புக்கோட்டை அருணகிரிநாதரின் தலைமையில் 10 ஏழை சோடிகளுக்கு இலவச திருமணம், அன்பளிப்பு ₹5000. அது என்ன ₹5000? ஐயோ ரூனா ரூவா பங்காளி, சும்மா தொந்தரவு பண்ணாத. இந்த கல்யாணத்துக்கும் உனக்கும் இல்ல இல்ல நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பங்காளி? ₹5000 ஆச்சே, அப்ப பொண்ணுக்கு எங்க போறது? இலவச திருமண ஜோடிகளே, அமைச்சர் அருணகிரிநாதர் இன்னும் சில நிமிடங்களில் இங்கு வந்துவிடுவார். அவர் வந்தவுடன் தாலியை உங்கள் கைகளில் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்து ₹5000 ரொக்கமாக ஆமா. ஏற்கனவே அமைச்சர் ஆவுடைய பொண்ணு இலவச திருமணம் நடத்தி வச்சப்போ ரெண்டு பேரும் ஜோடியா வந்த மாதிரி இருக்கு. நீங்க பார்த்தது இவ இல்லன்னு, அவ வேற ஒருத்தன் கூட அன்னைக்கே ஓடி போயிட்டா, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏ வாப்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. தப்பு இருப்புல வர்ற அமைச்சரை இன்னும் காணும் வருவாரு, என்ன அவசரம்? தாலி கட்டதாயா? பொண்ணோட புருஷன் இங்க வந்துட கூடாது இல்ல? கர்மம் டயலு, போய் தொலைய. அவமா கரெக்ட் பண்றது அவனுக்குலே தெரியும். வந்துட்டாங்க வட்டம்னு சொல்லிட்டு. அமைச்சர் அருணகிரிநாதன் காரியம் கலவரம் ஆவறதுக்குள்ள வந்துட்டா நல்லா இருக்கும். எந்த வீட்ல இருக்காரோ இந்த பாருங்க பா, எல்லாம் நல்லா கேட்டுங்க. அமைச்சர் வந்த உடனே எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு கத்தணும். ₹5000 அது கூட சொல்ல மாட்டாமாக்கும். வாங்க வாங்க வாங்க, இதுதானே இலவச திருமணம் நடக்குது. அது எங்க ஊர்ல எங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எங்களுக்கு இங்க கல்யாணம் நடப்பில. கள்ள காதலுக்கு டிக்கெட் கொடுத்தோம், உங்க நல்ல காதல விட்டுவா போறோம். ஏற்கனவே 10 ஜோடிக்கு திருமணம் நடத்தணும், ஆனா 9 தான் இருக்கு. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. அமைச்சர் வந்து திட்ட போறாரும் பயந்துட்டே போங்க போங்க. ₹5000 கொடுப்பாங்கல்ல அமைச்சர் வந்த உடனே குத்துருவோம்ல. ரொம்ப கடுப்பா பேசுறா, தூக்கி போட்டு படிச்சிட்டுமா? காரியத்தை கெடுத்துறதப்பா.
ஏண்டி வீட்ல தாலியை கழட்டி வச்சிட்டோம்ட்ட இல்ல எங்களுக்கு தெரியாதாக்கும் என்னமோ இளவச கல்யாணம் புதுசா பண்ற மாதிரி இது நாலாவது கல்யாணம் சரிடி மானத்தை வாங்காத டேய் முதல்ல கல்யாணம் முடியட்டா அப்புறம் பங்கு பிரிச்சுக்கலாம் இன்னைக்கு தானே உன கல்யாணம் ஆமா இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் ஆமா இந்த முத்தம் குடுக்கிறது எப்படி சி போங்கக்கா நீங்க வேற ஒழுங்கா இருக்கியா இல்ல நீ பொம்பளை இல்ல என் பங்காளின்னு கூட்டத்துல எழும்பு கத்தவா வேணா வேணா ஒழுங்கா இருக்கேன் அடக்கிட்டு உட்கார் அமைச்சர் அருணகிரிநாதன் வந்து விட்டார் ஏண்டா எலவு நீ சொன்ன மாதிரியே கூட்டத்திலாம் சேர்த்து போட்ட அது சரி காசு கொடுத்துனே ஒருத்தன் காலத்துலயும் மாலையை காணா என்னடா பண்ண காசு எல்லாம் இருக்குல்ல உங்க கையால எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பக்கமா வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு உங்களை எல்லாம் ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேன் ஏளவு சீக்கிரமா வந்திருப்பேன் என்ன அளவோ ஒரே டிராபிக்கா போச்சு இந்த அளவு சொன்ன இன்னைக்கு 25 ஜோடிக்கு இலவச கல்யாணத்தை நடத்தி வச்சு ஏளவு ஒவ்வொருத்தர் வீட்லயுமே விளக்கேத்து வைக்கணும்னு சொன்னேன் அதுக்கு தான் வந்திருக்கிறேன் முட்டை இளவு இளவுங்கிறான் பங்காளி அமைச்சர் அவன் எப்படி பேசினாலும் கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு நமக்கு என்ன தேவை 5000 ரூபாய் பணம் தானே இளவு எப்படி வேணாலும் பேசி போட்டு இளவு கேளு சரி இளவு விடு ஏண்டா மாலைய குடுக்க சொல்ற எல்லாத்துக்கும் எளவு எடுத்துக்கங்க நீங்க எல்லாம் குழந்தை குட்டிகளை பேத்துக்கிட்டே எளவு நல்லா இருக்கணும் 48வது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு மாலை அணிவிக்கிறேன் டே 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 இறா எளவு ஏன்டா அழுதுகிட்டே எளவு கொட்டுற உங்க கையால மாலை வாங்கி தாலி கட்டலான்னு நினைச்சேன் கட்ட வேண்டியதாண்டா நானா மாட்டேங்கிறேன் பொண்ணு கிடைக்கல தலைவரே அடே இங்க வா இந்த கூட்டத்துக்குள்ள தேடி பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்தா தாலியை கட்டு போ மத்த அளவை நான் பாத்துக்கிறேன் தலைவரே அங்க ஒரு நாட்டு கிட்ட உட்கார்ந்து பாருங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏளவு என் நாட்டுமே உனக்கும் டேஸ்ட் போ போய் கட்டு மத்த அளவை நான் பாத்துக்கிறேன் போ ஏண்டா அவ பக்கத்துல ஒரு சட்டி தலைய உட்கார்ந்துருக்கானே அவனை தூக்கி வெளியே போடு ஏதாவது அடம் பிடிச்சான்னு வச்சுக்கோ அடுப்புங்கரையில் அண்டா இருக்குதுல்ல அதுக்குள்ள தூக்கி போடு என்னது பொத்தானாவது இன்னைக்கோட அவன் செத்தான் இனிமே நான் தான் உனக்கு அத்தான் சொல்றேன் நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன் 10 வருஷமா எந்த பொண்ணை ஏறெடுத்து பார்த்தது இல்ல இன்னைக்கு தான் உன்னை பார்த்தேன் இன்னைக்கு நைட் நாம கலைக்கலாம் தலைவா நான் தாலி கட்டலாமா எல்லாரும் தாலிய கட்டுங்க ஏளவு எல்லாரும் ஏளவு நல்லா இருங்க கவர்மெண்ட் சொல்லி இருக்குதே அளவா பெத்துக்கோணும்னு ஒரு அளவை பெத்துக்கிட்டே எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஒவ்வொருத்தரா வாங்க அமைச்சர் எல்லாருக்கும் 5000 ரூபாய் பணம் தராரு வந்து வாங்கிக்கங்க வாடி வாடி பணத்தை வாங்குவோம் விட்டுறா ரூபா வாங்கின வாடி எந்திரிச்சு எந்திரா எளவு நான் எவனையும் காலில் உழுக விடுறதில்ல ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் என்ன காலை வாரி விட்டு தான் கீழே உளுந்து என் பின்னந்தலையில அடிபட்டு போச்சு எளவு குர்ரா இந்தா எளவு நன்றி வணக்கம் ஐயா இறா குர்ரா எளவு போ நல்லா இரு போடா தலைவரே 5000 ரூபாய் பணத்தை கொடுங்க கொடுக்காதீங்க பெண்கள் தான் வீட்டின் கண்கள் சொல்லுவாங்க அதனால என்கிட்ட கொடுங்க கரெக்ட் இவன் அனுமார் பக்தன் எளவு வடையா தின்னே இருக்கிற பணத்தையெல்லாம் தீர்த்து போடுவேன் ஏய் எளவு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்பி வையே எளவு விருந்து வச்சிடலாம் என்ன குடு பணத்தை எளவு பாத்துக்க இதுல கரெக்ட் 5000 ரூபாய் இருக்கா தலைவரே இங்கதான் இருந்தா எங்க போனா எளவு என்ன போச்சா என்ன தலைவா போச்சு அட எளவு பதவி போயிடுச்சாமாடா அட நீங்க பதவிக்கு வந்து 6 மாசம் தான் ஆச்சு அட என்ன எளவோ எனக்கு தெரியல பங்காளி என்னது அந்த காலத்து மகாராணிங்க மாதிரி சாமரம் வீசிக்கிட்டே வர்ற என்ன எளவு எதுல செஞ்சானோ ஒரே நாத்தம் சின்ன எளவு எளவுங்கிற மினிஸ்டரோட உறங்க அடிச்சிருச்சா ஆமா என்ன ஒத்துக்கண முடியிருக்க மினிஸ்டர் ஆளுங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடாதுல்ல அதனாலயா சிக்கன துறை ஒரு ஆள் வர்றான் செல 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 இருக்கு அவுத்து விடு
அட இங்க வர்ற கன்றாவியா? பட்டணத்துல தான் பொம்பளைங்க சிகரெட் குடிக்கிறாங்கன்னா கிராமத்துலயுமா இந்த கன்றாவி? ஏய், கொப்பனை வாங்கி கொடுத்தான், போடா பரதேசி எட்டு மெரிக்கு போறேன். பங்காளி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. உள்ளூர் பாய கூட நீ ஆம்பளைங்கிறத நம்பல, இதையே மூலதனமாக்கி காசை குமிக்க போற. என்ன சொல்ற, விவரமா சொல்லு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ நாட்டுக்கட்ட, இதையே மூலதனமாக்கி ஒவ்வொருத்தகிட்ட இருந்து பறிக்க போற பணக்கட்ட. எப்படி பங்காளி, உன் திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பாரு, நீ மேல போய் ரூம்ல இரு, நான் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஆசை வார்த்தை பேசி அவன்கிட்ட இருந்து காசை பீராஞ்சுக்கிட்டு மேல அனுப்புவேன். கரெக்டா 5 நிமிஷம் கழிச்சு போலீஸ் விசில் கணக்கா சவுண்டு கொடுப்பேன். நீ உடனே என்ன பண்ண, ஐயோ போலீஸ் வந்துருச்சு, பின்பக்கத்தால ஓடி போயிரு அப்படின்னு அவன்களை துரத்தி விட்டு நீ ஆபத்து இல்லாம தப்பிச்சிடலாம். எப்படி இப்ப தாண்டா என் சிசியன், எல்லாம் ஆசீர்வாதம் மேல போ. கரெக்டாடுறா, கதை கந்தலாயிரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போ. ரம்பம்பம் ஆரம்பம், ரம்பம்பம் ஆரம்பம். பங்காளி, எத்தனை பேரும் அனுப்பு, நான் ரெடி. யோ, நான் சொன்னதெல்லாம் கவனத்துல இருக்கா? பொண்ணு புதுசு, உன்னை பார்த்தோன்னு மிரளும், சாஃப்டா ஹேண்டில் பண்ணு. நீ என்ன மாதிரியே இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த கன்செஷன். அம்மா வளவளவு பேசிட்டு இருக்காயா, சீக்கிரம் பொண்ணை காட்டியா? ஐயோ விட்டா, என்னைய கற்பழிச்சுடா போல் இருக்க. இந்த மாதிரியா, பொண்ணு மேல இருக்கு, நீ போன உடனே தாராளமா டிப்ஸ வாரி விடு, நல்லா உன்னை கவனிக்கும். சீக்கிரம் பொண்ணு காட்டியா? இரியா சொல்றேன், அழகம்மா பார்ட்டி ரெடி, நான் மேல அனுப்புறேன், கதவை திறந்து பார்ட்டியை உள்ள இழுத்துக்க. பாவி, என்னென்னதான் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சே. அதான் வந்துட்டு இல்ல, உட்கார. என்ன பாத்துக்கிட்டு இருந்த அப்படி? அடடா, அல்வா துண்டு, ஓ இடுப்பு, ஓ இடுப்பு, ஐயோ பத்திக்குச்சு, நெருப்பு நெருப்பு நெருப்பு. முதல் நெருப்பு இருக்கட்டும், டப்ப வெட்டு. காரியம் ஃபர்ஸ்ட், கலெக்ஷன் நெக்ஸ்ட். இங்க அப்படி இல்ல, கலெக்ஷன் ஃபர்ஸ்ட், காரியம் நெக்ஸ்ட். அதுவும் சரிதான். எனக்கு இருட்டு பயப்படலாமா? அவசரப்படாத, சொட்டை நேர சட்டையை கட்டி துட்டையும் வெட்டிருப்பான், விசில் அடிச்சு விரட்ட வேண்டியதான். விழுந்தடிச்சு ஓடுறாங்க, பங்காளி பங்காளிதான். நல்ல வேலை விசில் அடிச்சான், இல்லட்டா கதை கந்தலா இருக்கும். பைக்கில் மைக் டைசன் மாதிரி ஒருத்த வர்றான், அவனை பைசன் மாதிரி குறுக்க பூந்து நிறுத்த வேண்டியதான். ஏய் ஸ்டாப்டா, எங்க போற? நான் எங்க போனும் உனக்கு? நீயா, நான் கோபமா பேசுனா விட்டுருவோமா? நீ எங்க போறன்னு எனக்கு தெரியாத, அதுக்கு தானே போற? அதுக்குன்னா இன்னும் ஒன்றும் புரியாத மாதிரி பேசுற. நீ தேடிட்டு வந்த கட்டை மேலே இருக்கு, 500 ரூபா தான். என்ன சந்தன கட்டையா? யோ, மோர கட்டை. சந்தன கட்டை காட்டில் வீரப்பன் கட்டை இருக்கு ஐயா, நான் சொல்றது நாட்டுக்கட்டை. புரியல? புரியலையே. புரியல? என்னை நன்றாக உற்றுப்பார். சி, என்ன இது முரட்டுத்தனம், இப்ப புரியுதா? ஓ, ஃபிகரா. இப்பதான் பாயிண்ட்க்கு வந்திருக்க. கபக்குன்னு பணத்தை கொடு, டபக்குன்னு மேல போய் வேலை முடியும். ஆமா, இது எத்தனை நாள் நடக்குது? உலகத்துல ஆணும் பெண்ணு தோன்றன காலத்துல இருந்து நடக்குதே. ஏன்டா ஹிஸ்டரியடா பேசுற? தபார், நான் பண்ற தொழில் தப்பா இருக்கலாம், வாடா போடனே ஏடாகுறமா இப்போ ஜாக்கிரதை. ஏண்டா, நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், எங்கிட்டயே நீ உன்ற வித்தை கேட்கிறீங்களா? எங்கெங்க பொம்பளை வச்சிருக்கான் மொத்த வயசையும் தெரிய வரல விடாதீங்க. சார் சார் சார், என்ன விட்டுருங்க சார், என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்கு சார், அதை கொடுத்துற விட்டுருங்க சார். லஞ்சம் வாங்குறது இல்லையா சார்? இது லஞ்சம் இல்லை சார், அன்பு அளிப்பு. அன்பு அளிப்பா? அப்ப கொடு. சரி, இந்தாங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்தாங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் சார் கேட்டாருனா தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்லிடுறோம். அப்ப சரி சார், போயிட்டு வாங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பங்காளி, நான் தப்பிச்சுட்டேன், உன் கதி அதோ கதி, அவ்வளவுதான். ஐயோ,
ஹாய். இருக்கட்டும். நீங்க யாரு? நான் உங்க மாமன். எங்க மாமன் வெளியில இருக்காரு. அவர் எண்ணிட்டு இருக்கிறார். எதை? பணத்தை தான். ஓ குடுத்துட்டீங்களா? டிப்ஸ் கொடுங்க. டிப்ஸ். ஆமா உண்மையிலேயே நாட்டு கட்ட மாதிரி இருக்கிறிய. கர்லா கட்ட சுத்துற எனக்கே மனசு ஒரு மாதிரி கிளுகிளுன்னு இருக்குது. இருங்க அவசரப்படாதீங்க. என்ன செய்யறான்? விசில் அடிக்க மறந்துட்டானா? எங்க விசில் செத்தது காணமே யோசனை பண்றியா? இந்த மாங்கொட்டை முடைய எனக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படா தெரியும்னு யோசனை பண்றியா? ஏண்டி இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நானு எங்கிட்டயே பிலிம் காட்டுறியா? இருங்க சார், நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் என் சோக கதையை உங்கள்கிட்ட தனியாக சொல்கிறேன். அதை கேட்டால் உங்கள் கண்ணில் தண்ணீர் வந்துடும் சார். கண்ணாடி கலட்டுங்க, உங்கள் காதோட சொல்கிறேன். சொல்லிடி உன்ற கதைய. ஆருக்கும் அறுபதுக்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தெனாலிராம். ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தெனாலிராமன். வீட்டுலதான் ரொட்டுலதான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலிராமன் தான். உஷாரு உஷாரு மிஸ்டர் தெனாலிராமன் தான். வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலிராமன் தான். உஷாரு உஷாரு மிஸ்டர் தெனாலிராமன் தான்.